மின்சாரத்தை தொடர்ச்சியாக வழங்க முடியாத நிலையில் அரசாங்கம். நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு. கொழும்பு தனியார் மருத்துவமனையில் மஹிந்தவுக்கு சத்திர சிகிச்சை. மஹிந்தவின் 30 மில்லியன் ரூபாய் படம் மாயம். மீண்டும் பேச்சாளராக அஜித் ரோகணர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரதூரமான நிலை. பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தகவல். யாழ்ப்பாணத்தில் ராணுவம் துப்பாக்கிச்சூடு. குழாய் நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். விடுக்கப்பட்ட அதிரடி அறிவிப்பு. மின்வெட்டு குறித்து புதிய தீர்மானம். இலங்கையை அச்சுறுத்தும் மற்றொரு கொடிய நோய். அரசாங்கத்தினால் மின்சாரத்தை கூட தொடர்ச்சியாக வழங்க முடியாத நிலை உருவாகியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. 24 மணித்தியாலத்திற்கு தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்க முடியாத நிலை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் மின்சாரம் துண்டிக்கப்படாது என கூறி சில நொடிகளில் மின்வெட்டு குறித்து அதிகாரிகள் நேர அட்டவணையை வெளியிடுகின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் அமைச்சர் வழங்கும் உறுதிமொழிகளை எந்த வகையிலும் நம்ப முடியாது என திசா அத்தநாயக்க ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். நாட்டில் மேலும் 891 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 603,654 உயர்வடைந்துள்ளது. இதற்கிடையில் நாட்டில் மேலும் 17 கோவிட் இறப்புகள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மரணங்கள் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இலங்கையில் இதுவரை பதிவான மொத்த கோவிட் இறப்புகளின் எண்ணிக்கை 15,330 ஆகும். இதற்கிடையில் கோவிட் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 576,540 உயர்வடைந்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் உள்ள முன்னணி தனியார் வைத்தியசாலையில் நேற்று தினம் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. பிரதமரின் வாயில் சிறிய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீண்டகாலமாக பிரதமரின் பிரத்யேக மருத்துவராக செயற்பட்டு வரும் வைத்தியர் நரேந்திர பிந்தும் இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளார். ஐக்கிய ராஜ்யத்தில் வசித்து வரும் வைத்தியர் நரேந்திர பிந்த் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் சத்திர சிகிச்சைக்கு பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நலமுடன் இருப்பதாக பிரதமர் அலுவலகங்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார ஒத்துழைப்பு இலங்கைக்கு அவசியமில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் தெரிவித்துள்ளார். இலங்கையிடம் மாற்று மூலோபாய உத்தி காணப்படுமாயின் நிவாரணம் அவசியமில்லை எனவும் அடுத்த ஓரிரு வருடங்களில் அதை மிகவும் நிலையானதாக மாற்றுவதற்கான உத்தி தம்மிடம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தனது நிலுவையில் உள்ள கடனுக்கு குறிப்பாக சர்வதேச இறையாண்மை பத்திரங்களுக்கு அமைய கடன் தரணர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அதனை மீளளிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அஜித் நிவார் கப்ரால் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது அவரின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய உதித லோக்கபண்டார சுமார் 30 மில்லியன் ரூபாவை மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமரின் நெருங்கிய உறவினர் ஒருவர் குற்றப்புலனாய்வுப்படுத்த திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் அதுகுறித்து தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்போதே இந்த விடயம் குறித்து தெரியவந்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் மிகவும் சூட்சமமான முறையில் அவ்வப்போது பணம் பெறப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான அரச வங்கியொன்றில் உள்ள கணக்கிலிருந்து அதற்காக வழங்கப்பட்ட ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி பணம் மீளப்பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2015 ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்த பின்னரும் உதித லோக்கபண்டார மஹிந்த ராஜபக்ஷவின் செயலாளராக கடமையாற்றினார். மேலும் அவர் ஒருமுறை நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் என்பதுடன் கடந்த பொது தேர்தலில் அப்புதலை மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன் மீண்டும் ஸ்ரேஷ்ட காவல்துறை ஊடக பேச்சாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொது பாதுகாப்பு அமைப்பின் செயலாளர் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் அண்மை காலமாக அவதானம் செலுத்தப்பட்டு வந்த நிலையிலேயே இந்த பதவிக்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது குற்றம் மற்றும் போக்குவரத்து பிரிவின் பிரதானியாக பணியாற்றும் ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன கடமை புரிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒமிக்ரான் வைரஸ் தாக்கத்தின் போது எந்தவித அடையாளமும் வெளிப்படுத்தாது வைரஸ் தொற்றாளர்கள் அதிகளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பாரதூர மாநிலவில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை வெளிப்படுத்துவதாகவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹெரத் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவல் அதிகமாக பரவுவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் சுகாதார பணியகத்தின் அவதானிப்புகள் குறித்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவலின் அதிகரிப்பு தன்மையொன்றே காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக 6வது நாளாகவும் 800க்கும் அதிகமான வைரஸ் தொற்றாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 24 நாட்களில் 15,197 கோவிட் வைரஸ் தொற்றாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு வார காலத்தில் நாட்டில் மீண்டும் கோவிட்-19 வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை காட்டுகின்றது. யாழ் கொடிகாமம் கெட்டக்கிளி பகுதியில் மணல் கடத்தல் கும்பல் மீது ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து மணல் கடத்தல் கும்பல் அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. மணல் கடத்தல் இடம்பெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்தை முற்றுகையிட்ட ராணுவத்தினர் கடத்தல்காரர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தபோது தப்பியோடியுள்ளனர். இதனையடுத்து துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தை அடுத்து உளவு இயந்திரம் கைப்பற்றப்பட்டது. அதன் சாரதி கைது செய்யப்பட்டார். உளவு இயந்திரமும் அதன் சாரதியும் கொடிகாமம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் பல நீர்த்தேக்கங்கள் இருந்தாலும் அவற்றில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் குழாய் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நுகர்வோரிடம் நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து கூறிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் உயர் அதிகாரியொருவர் தற்போது போதியளவு நீர் இருப்புள்ளதால் நீர்வெட்டு அபாயமில்லை என தெரிவித்துள்ளார். எனினும் குழாய் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனவரி 27 திகதி வரை மின்வெட்டு இருக்காது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. போதியளவு எரிபொருள் விநியோகம் கிடைத்துள்ளமையால் மின்வெட்டு இருக்காது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் உயர்வடைந்துள்ளதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் நோய் நிலைமை தொடர்பில் கவனத்தில் கொள்ளாமை மற்றும் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெறாமை என்பன எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு காரணம் என சமூக நல வைத்திய நிபுணர் அமில ஏரங்க சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். அதே சமயம் தற்போது வயல் பகுதிகளை அண்டி வசிப்பவர்கள் மாத்திரமின்றி நகர்ப்பகுதிகளில் வசிப்பவர்கள் அவர்களும் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சாரத்தை தொடர்ச்சியாக வழங்க முடியாத நிலையில் அரசாங்கம் நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு கொழும்பு தனியார் மருத்துவமனையில் மஹிந்தவுக்கு சத்திர சிகிச்சை மஹிந்தவின் 30 மில்லியன் ரூபாய் படம் மாயம் மீண்டும் பேச்சாளராக அஜித் ரோகன நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரதூரமான நிலை பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தகவல் யாழ்ப்பாணத்தில் ராணுவம் துப்பாக்கிச்சூடு குழாய் நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் விடுக்கப்பட்ட அதிரடி அறிவிப்பு மின்வெட்டு குறித்து புதிய தீர்மானம் இலங்கையை அச்சுறுத்தும் மற்றொரு கொடிய நோய்